குளச்சல் பேருந்து நிலையத்தில் மீன்களை விற்பனை செய்து வரும் மூதாட்டியை அரசு பேருந்து நடத்தினர் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை அடுத்த வாணியக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்கின்ற மூதாட்டி தினமும் மீன்களை விற்பனை செய்து வருகிறார். விற்பனை முடித்த தினமும் மகளிருக்கான அரசு இலவச பேருந்தில் வீடு திரும்புவது வழக்கம். இந்நிலையில் பேருந்து ஒன்றில் ஏறிய மூதாட்டியிடம் பேருந்து நடத்தினர் மீன் விற்றுவிட்டு வண்டியில் ஏறினால் நாற்றம் வீசும் என கூறி அவரை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டுள்ளார். இதனையடுத்து மூதாட்டி பேருந்து நிலைய நேர கட்டுப்பாட்டு அலுவலகம் முன் கூச்சலிட்டபடியே சென்றார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது.